ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் எதிரான மூன்றா டெஸ்ட் போட்டியில் இந்தியன் அணி வெற்றிக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய வீரர்கள் வந்து டே ஃபோரில் வந்து சூப்பராகவே வந்து பவுலிங்கில் வந்து மரல வச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் எதிரான மூன்றா டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் அணி முதல் இன்னிங்ஸில் 321 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் 161 ரன்களை எடுத்திருந்தாங்க. இந்த இடத்து விளையாடிய இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 352 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்ளேர் பண்ணாங்க, இங்கிலாந்து அணிக்கு வந்து 521 ரன்களை டார்கெட்டாக பிக்ஸ் செய்யப்பட்டது. இந்த நிலையில் வந்து டே ஃபோரில் வந்து எந்த ஒரு விக்கெட்டும் இல்லாத இங்கிலாந்து அணி முடித்தாங்க. இந்த வரிசையில் வந்து இந்தியன் அணி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டே ஃபோரில் வந்து ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து வீரர்களை 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்னிங்ஸ் வந்து 13 ரன்களை வந்து இஷாந்த் சர்மா வெளியேற்றியிருந்தார். அதைத் தொடர்ந்து வந்து அலஸ்டர் குக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷாந்த் சர்மா 17 ரன்களை வெளியேற்றியிருந்தார். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் ஜோ ரூட்டை வந்து 13 ரன்கள்லையும், அதே மாதிரி ஹோலி போப் பொறுத்த வரைக்கும் 16 ரன்களை வந்து ஷமி வெளியேற்றியிருந்தார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து 84 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு இங்கிலாந்து அணி விளையாட்டு வராங்க. இன்னும் 6 விக்கெட்டுகள் எடுத்தால் இந்தியன் அணி வெற்றி பெறக்கூடும். அதுவும் இன்றைய பெறத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பவர்ஃபுல் பவுலிங் எப்படி இருந்தது அவங்களோட பவுலிங்ன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.